நூறு வயதை கடந்த கோல்டன் கேர்ள்ஸ் ஒரே மாதத்தில் பிறந்த தோழிகளின் நூறாவது பிறந்த நாள் கொண்டாட்டம். சொல்ல போனால் செஞ்சுரி அடிச்சிட்டாங்க போல. வாவ், சூப்பர்ல. அமெரிக்கால ஒரே மாதத்தில் பிறந்த மூன்று தோழிகள் மூன்று பேருமே ஒன்றாக இணைந்து பிறந்த நாளை சூப்பரா செலிப்ரேட் பண்ணிருக்காங்களா. உலகம் போற போக்குல போய் கொண்டிருக்கட்டும் அப்படி என்று சொல்லி உலகில் ஏதாவது ஒரு மூலையில வித்தியாசமான மாற்றம் வினோதங்கள் வந்து நடந்து கொண்டுதான் இருக்க செய்யுது. பின்ன என்ன செய்யறது, இனி இனி வார காலத்துல இருக்கிறோமோ இல்லையோன்றது தெரியாது. இருக்கிற நிமிஷத்தை சந்தோஷமா யாரோட மனதையும் புண்படுத்தாமல் கொண்டு போனா சிறப்பு தானே. இந்த கொரோனா காலத்துல கூட அவங்க அவங்க உயிர்களை காப்பாற்றிக்கொள்ள ஒவ்வொருவரும் வந்து கடுமையா போராடி கொண்டுதான் வரும். இந்த நிலையில தான் அமெரிக்காவை சேர்ந்த மூன்று தோழிகள் ஒன்றாக இணைந்து தங்களுடைய நூறாவது வயதை வந்து அவங்களோட குடும்பத்தாருடன் கொண்டாடி இருக்கிறாங்களாம். இந்த வினோதமான நிகழ்வு நிறைய பேர் மகிழ்ச்சிக்கும் உட்படுத்தி இருக்குதாம். அமெரிக்காவின் மன்ஹாட்டன் பகுதியில் ரூத் ஸ்வாட், எடித் மிட்சி, மாஸ்கோ மற்றும் லோரேன் ஆகியோர் வசித்து வராங்க. ரொம்பவே நெருங்கிய தோழிகளான இந்த மூன்று பேரும் 1921 ஜூன் மாதத்துல வெவ்வேறு நாட்கள பிறந்திருக்கிறாங்க. அப்பதுல இருந்தே இன்று வரைக்கும் 100 ஆண்டுகளாகவே தோழிகளாக இருந்து வராங்களாம். இவங்க தான் கடந்த மாதத்துல தங்களுடைய பிறந்த நாள் வந்து அவங்களோட குடும்பத்தாருடன் சந்தோஷமாவும் வந்து பேத்தி பேரன் அப்படின்னு சொல்லி மிக சிறப்பாக வந்து கொண்டாடி இருக்கிறாங்களாம். 100 ஆண்டு காலத்துல பல்வேறு மகிழ்ச்சிகரமான மற்றும் துன்பியல் நிகழ்வுகளை வந்து பார்த்த மூவரும் தங்களின் அனுபவங்களையும் குடும்பத்துடன் பகிர்ந்து கொண்டனராம். அமெரிக்கால கொரோனா வைரஸ் பெரும் பாதிப்பை ஏற்படுத்திய நிலையில அதுல பாதுகாப்பாக இருந்த மூன்று தோழிகளும் தடுப்பூசியும் போட்டுக்கொண்டிருக்காங்க. இந்த கோல்டன் கேர்ள்ஸ்ல ஒருவரான லோரேனிடம் பேசும் போது, கடந்த 100 ஆண்டுகளில் மூவரும் பல்வேறு நிகழ்வுகளை பார்த்திருக்கிறோம், அதனை எல்லாம் ஒன்றாக எதிர்கொண்டு இந்த மிகப்பெரிய நாளை சந்திப்பதில் எங்கள் மூவரின் வாழ்க்கையில் குறிப்பிட வேண்டிய தருணம் என்று தான் சொல்ல வேண்டும் அப்படி என்று சொல்லி சொல்லியிருக்காங்களாம். 60 மற்றும் 90 நாட்கள்ல ஒன்றாக டென்னிஸ் விளையாடிய நாட்கள் நினைவுகள்ல அப்படியே இருப்பதாகவும் சொல்லியிருக்கிறாங்களாம். அதனை நினைக்கும் போதெல்லாம் அப்படியான நாட்கள் மீண்டும் கிடைத்து விடாதா அப்படின்னு சொல்லி வேதனைப்படுவதாகவும், ஆனாலும் அந்த நினைவுகளை ஞாபகப்படுத்தாமல் இருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி பூரிப்பா சொல்லியிருக்காங்களாம். ரூத்ஸ்வைட் பேசும்போது, அதிர்ஷ்ட நட்சத்திரத்தின் ஆதிக்கத்தில் தான் நாங்கள் மூவரும் பிறந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி மகிழ்ந்திருக்கிறாராம். எவ்வளவு நாட்கள் தாங்கள் ஒன்றாக இருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாகவும், கொரோனாவை வென்று தடுப்பூசி போட்டுக்கொண்டு பாதுகாப்பாக இருப்ப கூடுதல் சந்தோஷத்தை கொடுப்பதாகவும் சொல்லியிருந்தாங்களாம். ஆசிரியராக பணியாற்றி ஓய்வு பெற்ற ரூத் பாடகராகவும் பலம் வந்திருக்கிறார். ஒரு வார கால பிறந்தநாள் விழாவுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டு அவர்களின் தோழமையை பறைசாற்றும் வகையில பல்வேறு நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டு கடைசியாக மிகப்பெரிய கேக் ஒன்றையும் வெட்டி மகிழ்ச்சிகரமாக இவர்களது முதியோர் ஹோமில் வெகு விமர்சையாக கொண்டாடி மகிழ்ந்திருக்கிறாங்க. இந்த நிகழ்வை பார்க்கும் போது எங்களுக்கும் எப்படி அமைந்து விடக் கூடாதா அப்படி என்று சொல்லி நிறைய பேர் அங்குவோம் தானே. COVID-19 தொற்றிலிருந்து உங்களையும் உங்கள் உறவுகளையும் பாதுகாக்க வேண்டிய தருணம் இது. கொரோனாவின் கோரப்படியில் இருந்து நம்மையும் நம்மை சார்ந்திருப்பவர்களையும் பாதுகாப்பதற்கான சில நடவடிக்கைகளை நாம் நிச்சயம் பின்பற்ற வேண்டும். பொது போக்குவரத்தை பயன்படுத்தும் போது மிகவும் அவதானமாக உங்களுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். நாம் பாதுகாப்பாக இருந்தால் இந்த நாடு, மிக விரைவில் இந்த உலகமும் கொரோனாவின் கோரப்பிடியில் இருந்து மீளும்.